அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின் படி தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள், அடுத்த 3 ஜாக்பாட்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய திட்டம், என்ன 3000 ரூபாய், என்ன 1000 ரூபாய், என்ன 50000 ரூபாய், எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அதே போன்று ஆண்களுக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும்னு அறிவிக்கப்பட்டங்க. அதன்படி மகளிர் உரிமை தொகைக்கு ₹1000 மாதந்தோறும் 5ஆம் தேதி கொடுக்கப்படுறாங்க. இன்றைய நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணிக்குள்ள அனைத்து பெண்களுக்கும், அதாவது இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ₹1000 அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக இப்போ 6 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ₹1000 அவரவர் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 7ஆம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கும் கொடுக்கப்படும் தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்போல் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது போலவே இப்போ புதுமை பெண் திட்டத்தில் பெண்களுக்கு ₹1000 கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆண்களுக்கும் ₹1000 கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசண்டாக ஒரு புதிய மாற்றங்கள், உங்கள் வீட்டில் புதிதாக திருமணம் ஆனவர்கள், அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி வரும் ₹3000 மொத்தமாக வரும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி இப்போ ரீசண்டாக ₹1000, ₹3000 அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ஒரு புதிய திட்டம் என்னென்னா, இப்போது ஒரு வீட்டில் 2 பெண்கள் அல்லது 1 பெண்கள் மட்டும் இருந்தால் அவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக ₹50000 கொடுக்கப்படுறாங்க. அதாவது தமிழக அரசின் சார்பாக ₹50000 உயர்கல்வி படிப்பதற்காக ஒரு புதிய திட்டங்கள் தமிழக அரசு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதனால் அந்த திட்டத்தில் நீங்கள் இணைய வேண்டும் என்றால் கட்டாயம் அதற்கான விதிமுறையை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அதற்கு விண்ணப்பித்த பிறகு ₹50000 அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ₹50000 நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.